ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு புதுசுவை. இன்னைக்கு நாம கேக் பாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் சிம்பிளாக ஒரு வெனிலா கேக் செஞ்சு அதை யூஸ் பண்ணி கேக் பாப்ஸ் பண்ண போகிறேன். வெனிலா கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்காக நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூடவே அரை கப் சுகர், ஒரு கப் பால், கால் கப் ரிஃபைண்ட் ஆயில், ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு முட்டை, அப்புறமா ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் கேக்கை ஸ்டவ்லே தான் பேக் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய பேனில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி வச்சு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண வச்சிடலாம். இப்போ நாம் கேக் ரெடி பண்ண போகிற பேனில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். முதல்ல நாம் எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க வெட்டி இன்க்ரீடியன்ஸை ஒன்றொன்னா ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெட்டி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கேக் பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேனில் ஊற்றிடலாம். இது இப்போ ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க பேனில் 40 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பேனோட முடியில் இந்த மாதிரி ஹோல் இருந்துச்சுன்னா அதை அலுமினியம் ஃபாயில் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னைக்கு நான் கேக் பாப்ஸ் பண்ணுறதுக்காக வெனிலா கேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த ஃப்ளேவர் கேக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேக்கை நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கேக் பாப்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 40 மினிட்ஸ் ஆனதுமே கேக்கு ரெடி ஆகிடுச்சான்னு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். டூத்பிக்கில் கேக் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கேக்கை இப்போது கேர்ஃபுல்லாக வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். கேக் நல்லா ஆறினதும் கேக்கோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கேக் பாப்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கேக்கை நாம் ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணும்போது கிறிஸ்பியான பார்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒழுங்காக ரோல் பண்ண வராது. அதனால தான் நாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கேக்கோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி முடித்ததும் கேக்கை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு பவுலில்
பிரெட் க்ரம்ஸ் மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பொடிச்சு வச்சிடலாம். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கில் ஆட் பண்ணுறதுக்காக அரை கப் ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் பாலும் எடுத்திருக்கேன். நாம் எடுத்து வச்சுருக்க பாலை ஒயிட் சாக்லேட் கூட ஆட் பண்ணி 60 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் வச்சு மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ஒயிட் சாக்லேட்டை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை இப்போ நாம் பொடிச்சு வச்சுருக்க கேக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கேக் பாப்ஸ் பண்ணும்போது கேக் பாப்ஸ் எல்லாமே ஒரே அளவில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லாட்டி ஏதாவது அளவு வச்சு ஒரே மாதிரி நீங்கள் மாவு பிரித்து வச்சிட்டிங்கன்னா கேக் பாப்ஸ் எல்லாமே ஒரே அளவில் வந்துடும். எல்லா கேக்கையும் ஒரே அளவாக பிரித்து வச்ச அப்புறமா இதை பால் மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையும் ரோல் பண்ணி முடித்ததும் இதை 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நாம் கேக் பாப்ஸை டிப் பண்ணுறதுக்கான சாக்லேட் கனாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 200 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த டார்க் சாக்லேட்டை மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ் வச்சு மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த சாக்லேட்டில் நாம் எடுத்து வச்சுருக்க ஆயிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் ஆயில் ஏன் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் கேக் பாப்ஸ் இதில் டிப் பண்ணும்போது கிராக் விழாமல் நல்லா ஷைனிங்காக வரும். 10 மினிட்ஸ் ஆனதுமே கேக் பாப்ஸை ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி நான் கேக் பாப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லாலிபாப் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். கேக் பாப்ஸோட கீழே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். அதையுமே கையில் வச்சு திரும்ப ரோல் பண்ணால் சரியாயிடும். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கனாஸில் லாலிபாப் ஸ்டிக்கை டிப் பண்ணி கேக்கில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த கேக் பாப்ஸை 5 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். இன்றைக்கி நான் கேக் பாப்ஸை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃப்ளவர் செய்கிறதுக்காக 2 கலர் ஃபோண்டன்ட்
5 மினிட்ஸ் ஆனதுமே கேக் பாப்ஸை ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கனாஸை இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா டிப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கேக் பாப்ஸை ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்த உடனே நீங்கள் சாக்லேட்டில் டிப் பண்ணிங்கன்னா கிராக் விழுந்துடும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் வெளியே வச்சு அதுக்கப்புறமா சாக்லேட்டில் டிப் பண்ணணும். இப்போ நாம் கேக் பாப்ஸை ஒன்று ஒன்றா சாக்லேட்டில் டிப் பண்ணி அதில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். நாம் டிப் பண்ணுற சாக்லேட் கனாஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஏன்னா கேக் பாப்ஸை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கோம், அதனால் அது ரொம்ப கோல்டாக இருக்கும். சாக்லேட் கனாஸ் வந்து ஹாட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டுக்குமே டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் சீக்கிரமாக கிராக் விழுந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.